எல்லா வீட்லேயும் எல்சிடி டிவைசஸ் இருக்கும், ஆனால் அது பல பேர்த்துக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம டிவி பார்க்கும்போது இப்போ ஒரு சேனலை மாற்றினா வச்சுக்கலாம், அந்த சேனலுக்கான ஃப்ரீக்குவன்சியை நம்ம ஆண்டனா வந்து கேப்சர் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியை சிக்னல் வேவ் ரேடியோவை பிரித்து அந்த சிக்னல் வேவை ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த ஆம்ப்ளிஃபை பண்ண சிக்னலை நம்மளுக்கு ஒரு இமேஜாக நம்ம கலர் ஃபில்டர் மாற்றி கொடுக்கும். டிஸ்பிளேக்கு பின்னாடி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கிளாஸ், அதுக்கு பின்னாடி போலரைசிங் லேயர், அதுக்கு பின்னாடி ஒரு லிக்விட் கிறிஸ்டல், அதுக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரோடு, அதுக்கு பின்னாடி ஒரு போலரைசிங் கிளாஸ், அதுக்கு ஒரு பிளாக் லைட். இப்போ இந்த பிளாக் லைட்லேருந்து லைட் வேவ்ஸ் எமிட் பண்ண போகிறோம். இந்த எமிட் பண்ண பிளாக் லைட் வந்து அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க போலரைசரில் ஃபில்டர் ஆக போகும். இந்த போலரைசரில் ரெண்டு விதைப்படும், ஒன்று வந்து வெர்டிகல், இன்னொன்று ஹாரிசான்டல். இந்த வெர்டிகல் போலரைசர் என்ன பண்ணுனா வெர்டிகல் லைட் வேவ்ஸ் மட்டும் போலரைஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா ஒரு டிஎஃப்டி எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் லிக்விட் கிறிஸ்டல் இருக்கும். இந்த லிக்விட் கிறிஸ்டலில் எப்போ இந்த லைட் ட்ராவல் பண்ண முடியுதோ அப்போ இந்த எலக்ட்ரோடு வந்து அந்த லிக்விட் கிறிஸ்டலுக்கு இஎம்எஃப்ஸை இன்டியூஸ் பண்ணும். இந்த இன்டியூஸ் பண்ண இஎஃப்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த லிக்விட் கிறிஸ்டலில் பயோமாலிகல்ஸை அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த லைட் வேவ்ஸு கொஞ்சமாக பென் பண்ணப்படும். இந்த பென் பண்ண லைட் வேவ்ஸ் மறுபடியும் புலரைஸ் ஆகி கலர் ஃபீல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த கலர் கிறிஸ்டலில் மோர் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிக்சல் வந்து 1:1 க்ராஸ் மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸில் ஒரு 3 கலர் கோடு இருக்கும், RGB. ஒவ்வொரு கலர் கோடு பொறுத்திருந்தால் நம்மளுக்கு இமேஜ் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கலர் கோடு வந்து 0000 நம்மளுக்கு ஃபுல்லி ஒரு பிளாக் இமேஜ் தான் கிடைக்கும். இந்த கலர் கோடு வந்து 0 to 239 வரைக்கும் வெரியும்.